ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ரேஷன் கடை ரிசல்ட், தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்பொழுது வெளியாக இருக்கிறது, எப்படி வெளியாக இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரேஷன் கடை தெருவுகளுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரும் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பணி நியமன ஆணைகள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள்? ஸோ இவ்வளவு காலத்தாமதத்திற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரை வரும் வாரத்திற்குள்ளே ரிசல்ட்டுகள் வந்து விடும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரும் அதுதான் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு அவரவர் சொந்த ஊரிலேயே அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்க மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இன்னும் 2 வார காலங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிருக்காங்கங்க. அண்ட் தென் அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விற்பனையான கட்டணங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ கூட்டுறவுத்துறை வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நேரடியாக அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சீனியாரிட்டி பிரகாரம் வந்துட்டு யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு, அது மட்டுமல்லாது நேரடி நேர்காணலின் போது நீங்கள் எடுத்த மதிப்பெண் பட்டியலை வச்சு தான் முழுக்க முழுக்க வந்துட்டு ஜாப் அலோகேட் பண்ணியிருக்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின தகவல்கள் இது தான் முழுமையாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ வந்துட்டு கொடுத்திருந்து பார்ப்போம். இந்த தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் கண்டிப்பாக ஜூன் மாதம் 2nd வாரத்திற்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அப்டேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் அப்டேட். இந்த மாதிரியான உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.